வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி, அத்தியாயம் 5. பாவியில் குளித்து வலிய சிறைப்பட்ட வாலிபன் கையில் தந்த அந்த ஓலையின் மீது தனது கண்களை ஓடவிட்டதுமே சிந்தையில் விரிந்த விந்தையின் காரணமாக வியப்பின் சாயை நீல்விழியின் சுந்தரமுகம் பூராவும் படர்ந்தது. மீண்டும் மீண்டும் அந்த ஓலையை திரும்ப திரும்ப பார்த்த வண்ணமே சில வினாடிகள் நின்று விட்டாள் அவள். சிறை கம்பிகளுக்கு வெளியிலிருந்து வந்த வான்மதியின் வெளிச்சத்தில் ஓலையின் எழுத்துக்கள் தெளிவாக தெரியவில்லை. இருந்தாலும் அந்த வாசகத்தின் மேலும் கீழும் பொறிக்கப்பட்டிருந்த அந்த அதிகார லட்சணை பளிச்சென தெரிந்ததால் அந்த ஓலையை அனுப்பியவர் யார் என்பதை புரிந்து கொண்ட சோழ மன்னன் புதல்வி சில வினாடிகளுக்கு பிறகு ஓலையிலிருந்து தனது கண்களை வாலிபன் மீது திருப்பினாள். நீங்கள் யார் என்பதை ஏன் முன்னமே சொல்லவில்லை என்று வினவினால் வருத்தம் தோய்ந்த குரலில். ஜடிலன் உடனடியாக அவளுக்கு பதில் கூறவில்லை. வெளியிலிருந்து வந்த நிலவொளி அவளுக்கு எத்தகைய மிருகை அளித்தது என்பதை கவனித்துக் கொண்டு ஏதும் பேசாமலேயே நின்றான் பல வினாடிகள். சிறை கம்புகளுக்கு அருகில் ஒரு கழித்து அவள் நின்றிருந்தபடியால் முகத்தில் ஒரு பகுதியில் மட்டுமே விழுந்திருந்த நிலவு ஒளி அந்த பகுதியில் இருந்த கண்ணையும் ஒரு பகுதி நாசியையும் வெள்ளியின் நிறம் போல பளிச்சிட செய்திருந்தது. அவன் முகத்தின் மறுமுகமோ சிறை விளக்கின் வெளிச்சத்தில் இருந்தது. அந்த சிறை விளக்கின் வெளிச்சம் மட்டுமே பட்டு சிறிது மங்களாக தங்க நிறமாக அவளது இன்னொரு பகத்தை காட்டியது. வெள்ளியும் தங்கமும் நிறைந்த புது ஆபரணம் போலிருந்தாள் சோழ மன்னன் மகள். அவள் தலை குழல்களிலிருந்து பிரிந்து வந்திருந்த 4-5 மயிர்கற்றைகள் ஒருபுறம் சந்திர வெளிச்சத்திலும் மறுபுறம் அந்த அரை விளக்கின் பிரகாசத்தாலும் அவற்றின் கருமை நிறம் அதிகப்பட்டதே தவிர சிறிதும் குறையவில்லை. தலையிலிருந்த சிறு சுட்டியிலிருந்து விலை உயர்ந்த கற்கள் பலவிதமாக பிரகாசித்தாலும் அவள் முதலில் எத்தனை எத்தனையோ வண்ணங்களை வீசி முதலில் ஏதோ மாயாஜாலம் நிகழ்வதைப் போன்ற பிரமையை அவை ஏற்படுத்தின. அவள் அணிந்திருந்த மெல்லிய சேலையும் அதை புறக்கணிக்க முயன்ற மார்பகத்தின் இரு பக்கங்களும் கூட இரு விந்தைகளை வெண்ணிலவின் ஒளியில் சிறை விளக்கிலும் சிருஷ்டித்தன. அவள் மேலாடைக்குள் மார்பின் நடு ஆற்றில் மிதந்த கழுத்துச் சங்கிலியின் முகப்பு உள்ளிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தது. இத்தனைக்கும் மேலாக வெளியேறின்றி இடையின் அமைப்பு அவன் சித்தத்தை மயக்குவதாக இருந்தது. இத்தனையும் கவனித்த ஜடிலன் மீண்டும் வேதாந்தியாக மாறினான். வாழ்க்கையின் தன்மைக்கும் அரசகுமாரிக்கும் சிறிது வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கை இருளும் வெளிச்சமும் சேர்ந்தது. ஆனால் அரசகுமாரியின் ஒருபுறம் சந்திர வெள்ளியாகவும் மற்றொரு புறம் சிறை வழக்கின் தங்க ஒளியாகவும் திகழ்கிறது. இருபுறத்திலும் இவளிடத்தில் அழகு இருக்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது, இருள் இல்லை, கல்விஷம் இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் ஜடிலன். நீல்விழியின் கண்கள் மீண்டும் வந்த வாலிபன் மீது நிலைத்தன. தனது கேள்விக்கு அவன் பதில் சொல்லாததையும் மேலும் தன்னையே அவன் கூறுது நோக்கிக் கொண்டு ஏதோ யோசித்துக் கொண்டு நிற்பதையும் பார்த்த அவள் ஒரு வினாடி சங்கடத்துக்குள்ளானாள். துருவி பார்த்த அவன் பார்வையின் விளைவாக மற்றொரு வினாடி சற்று சினத்துக்கும் உள்ளானாள் நீல்விழி. அவன் பதில் கூறாததால் மீண்டும் இவளே கூறினாள், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பிறகே சுயநிலை அடைந்தான் ஜடிலன். ஆம் ஆம் கேட்டீர்கள் என்றான் சிறிது தடுமாற்றத்துடன். நீங்கள் யார் என்பதை முன்னமே ஏன் சொல்லவில்லை? நீல்விழி உள்ளே எழுந்த சினம் குரலிலும் ஒலிக்க கேட்டாள். ஜடிலனும் ஒப்புக்கொண்டான் அவசர அவசரமாக. ஆமாம், அந்த கேள்விதானே கேட்டீர்கள்? அவன் பதிலில் இருந்த அவசரத்தையும் அச்சத்தையும் கவனிக்கவே செய்தாள் நீர்விழி. எந்த மகாவீரனும் பெண்களுக்கு எதிரில் கோளைதான் என்பதை புரிந்து கொண்டதால் சினம் அகன்றது அவள் முகத்தில், புன்முறுவல் புகுந்தது அவள் உதடுகளில். கேள்விக்கு ஏன் பதில் சொல்லவில்லை என்றால் தடுமாறுகிறீர்கள் என்று புன்முறுவலினுடைய விசாரிக்கவும் செய்தாள். ஜடிலன் சிறிது சிந்திக்க முற்பட்டான். பிறகு முகத்தில் பிரிந்த விஷமச்சாயையுடன் சொற்களை மெல்ல உதிர்த்தான். அரசகுமாரி, விதி என்று ஒன்று உண்டு, அதை நீங்கள் நம்புகிறீர்களா? அந்த சமயத்தில் வேதாந்தம் எதற்கு என்பது அரசகுமாரிக்கு புரியவில்லை. ஆகவே குழப்பம் மிகுந்த விழிகளை அவன் மீது காட்டி, இப்போது அதை பற்றி என்ன, அதற்கும் உங்கள் கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கிறது, பதில் சொல்லுங்கள். என்ன சம்பந்தம்? ஜடிலன் சிறை கம்பிகளுக்கு வெளியில் சில வினாடிகள் பார்த்தான். பிறகு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டவன் போல உட்புறம் திரும்பி நீல்விழியின் முகத்தில் தனது முகத்தை நிலைத்தான். அரசகுமாரி என்று பிறகு அவன் துவங்கிய பேச்சில் ஏதோ ஆழமும் கவலையும் ஒலித்தது. சொல்லுங்கள் வீரரே. முதலில் இந்த ஊருக்கு வர நான் விரும்பவே இல்லை. நான் புறப்பட்ட சமயத்தில் என்று வாசகத்தை முடிக்காமல் விட்டுவிட்டான் ஜடிலன். அரசகுமாரி பதிலுக்கு உம் என்று கொட்டினாள். அவனே கதை முழுவதையும் சொல்லட்டும் என்று காத்திருந்தாள் ஜடிலன். மேலே கதையை தொடர்ந்தான்.
தஞ்சைக்கு அருகில் இப்படி ஒரு ஊர் இருப்பதே எனக்கு தெரியாது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் வந்தபோது இந்த இடத்தில் ஒரு சிற்றூர் இருந்தது. அதை சிற்றூர் என்றே இங்கிருந்த குடிமக்கள் அழைத்து வந்தார்கள். இங்கு ஒரு சிறு நகரத்தையோ கோட்டையையோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆம், இந்த நகரம் முழுதும் நிர்மாணமாகி 3 வருஷங்களுக்குள் தான் ஆகிறது என்று அரசகுமாரியும் ஒப்புக்கொண்டாள். சிற்றூர் நகரமாகியதே எனக்கு வியப்பாயிருந்தது. நகரம் பெண்களின் நகரமானதும் எனக்கு பெரும் வியப்பாயிருந்தது. இந்த வியப்புடன் வாவியில் குளித்த போது அதற்கு ஒரு தண்டனையும் உண்டு என்பது எனக்கு பெரிய வியப்பை தந்தது என்றான் ஜடிலன். அரசகுமாரியின் இதழ்களில் இளநகை உதயமாயிற்று. அந்த வாவியிலிருந்து உங்களை வெளியேற்ற நான் வந்தது இன்னும் அதிக வியப்பை தந்திருக்கலாம். அப்படித்தானே என்று கூறினாள் அரசகுமாரி. ஆம் அரசகுமாரி, அது பெரும் வியப்பை தந்தது எனக்கு. நீங்கள் வீசிய வேல் எத்தனை பயங்கரமாக பறந்து வந்தது. என்னை தவிர அங்கு யாராவது வேறு யாராவது நீராடி இருந்தால் அவன் உயிரை அந்த வேல் நிச்சயமாக குடித்திருக்கும் என்று கூறிய ஜடிலன் தனது பெருமை நிரம்பிய விழிகளை அவள் மீது நிலைக்க விட்டான். அரசகுமாரி, தமிழகத்தின் பெண்களுக்கு நல்ல வேளை போர் பயிற்சி அளிக்கவில்லை. அளித்திருந்தால் எங்களைப் போன்ற ஆண்கள் பிழைத்திருப்பது கஷ்டம். வீரரே, அரசகுமாரி, ஆண்களின் புத்தி மட்டும் என்றும் ஒரே விதம்தான். என்ன விதம்? பெண்களை கண்டால் புகழ்வது, அவர்களிடம் பல்லிழிப்பது, ஏமாற்றுவது. ஏமாற்றி? நல்ல கேள்வி. என் கேள்விக்கு என்ன நுட்பம் இருக்கிறது அதில்? என்ன நுட்பம்? அயோக்கியத்தனம். இதை கேட்ட ஜடிலன் நகைத்தான். அரசகுமாரி, எல்லா ஆண்களையும் பொதுவாக எடை போடாதீர்கள். இந்த விஷயத்தில் எல்லா ஆண்களுமே ஒன்றுதான். நான் என்ன அப்படி தவறாக நடந்து கொண்டேன் தங்களிடம்? அரசகுமாரியின் சிந்தனையில் வாவிக்கரியில் தன் புறவியின் அருகில் வந்து அவன் பார்த்த பார்வையும் இப்பொழுது சற்று முன்பு அவன் நோக்கிய நோக்கும் எழுந்ததால், என்ன கேட்டீர்கள்? என்ன தவறா? அந்த கண்கள் எதற்காக அப்படி என்னை உற்று உற்று பார்த்தன என்று உள்ளூர கேட்டுக்கொண்டு நகைத்து கொண்டாள். அப்படி அவன் பார்த்தது தனக்கு தவறாக தோன்றாததையும் எண்ணி பார்த்த அவள் தன் மீது சினமும் கொண்டாள். ஆகவே பேச்சை மாற்றி, சரி அதை விடுங்கள், இது வீண் பேச்சு. நீங்கள் யார் என்பதை ஏன் சொல்லவில்லை? ஜடிலனும் சுய உணர்வடைந்து பேசத் தொடங்கினான். சொல்ல வாய்ப்பு எங்கிருக்கிறது அரசகுமாரி? புதுவிதமான நான் சற்றும் எதிர்பாராத ஒரு நகருக்குள் நுழைகிறேன். குளித்த போது என் மீது ஒரு வேல்பாய வருகிறது. கரையேறி வந்து பேச முற்பட்டதும் வேலிருந்த வெத்தக்காரி பதிலேதும் சொல்லாமல் புறவியை திருப்பி கொண்டு செல்கிறாள். அவள்தான் நான் தேடி வந்த நீழ்விழி என்பது எனக்கு எப்படி தெரியும்? அவள்தான் சொல்லவில்லை. என்னை தடுத்த கோட்டை காவலர்கள் கூட அவள் பெயரை உச்சரிக்கவில்லை. சிறையில் தெரியுது தங்களது பெயர். தஞ்சையில் சந்திக்க வேண்டிய அரசகுமாரியை பெண்ணாகடத்தில் சந்திக்கிறேன். சோழ அரசகுமாரிகள் மூவரில் நான் சந்தித்த அழகிதான் நீழ்விழி என்று எப்படி எனக்கு தெரியும் என்று படுவினான் ஜடிலன். பிறகு அவளை நோக்கி நகைக்கவும் செய்தான். ஏன், ஏன் நகைக்கிறீர்கள்? என் மடமையை நினைத்து சிரித்தேன். மடமையா? ஆம், உங்கள் விழிகளை பார்த்து உங்கள் பெயரை ஊகித்திருக்கலாம். ஆனால் எனது புத்தியாத்தனை கூர்மையா இல்லை. ஜடிலன் தனது நீண்ட விழிகளை சுட்டிக்காட்டியதும் நிலத்தில் அவற்றை நினைக்கவிட்டாள் அவள். ஆம் வீரரே, விழிகளை கொண்டுதான் எனக்கு பெயரிட்டார்கள். ஓ, காரண பெயரா அரசகுமாரி தங்களுக்கு? ஆம், காரணத்துடன் தான் உலகில் நடக்கும் காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களிலும் சிலவற்றுக்குத்தான் பிரசித்தி ஏற்படுகிறது. அப்படியானால் என் பெயர்? நாடறிந்தது அரசகுமாரி, உங்களை பற்றி தமிழகத்தில் கேள்விப்படாதவர்களே கிடையாது. அதனால் என்ன பயன் வீரரே? புகழ் பயனற்றது என்கிறீர்களா? பயனற்றது மட்டுமல்ல, நான் சம்பந்தப்பட்ட மட்டில் அது அபாயமானதும் கூட. ஏன் அரசகுமாரி? சரி, எதற்காக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றவா நான் அனுப்பப்பட்டேன்? சரியாக தெரியவில்லை. ஆம், என்ன ஆபத்து உங்களுக்கு? 2 அரசர்களால் விரும்பப்படுகிறேன் நான். ஓ, யார் அவர்கள்? பல்லவ மல்லர் ஒருவர். ஜடிலன் திகைத்து நின்றான். பல்லவ சாம்ராஜ்யபதி நீழ்வழியை விரும்புகிறார் என்ற செய்தி அவனுக்கு பெரும் வியப்பையும் ஓரளவு அச்சத்தையும் தந்தது. யார்? நந்திவர்மரா? பல்லவ சாம்ராஜ்யதிபதியா என்று வியப்பும் அச்சமும் கலந்த குரலில் வினவச் செய்தான் ஜடிலன். ஆம் என்ற நீழ்விழி துயரப் பெருமூச்சு விட்டான். அந்த பெருமூச்சை கவனித்தான் ஜடிலன். அவன் இதயத்திலும் அந்த பெருமூச்சு துன்பத்தை விளைவித்தது. இருப்பினும் அதை வெளிக்கு காட்டாமல், சரி, இன்னொருவர் கொங்கு நாட்டு மன்னன். இப்பொழுது அவள் சொல்லில் துயரமில்லை, மிக மிஞ்சிய வெறுப்பே ஒளித்தது. கொங்கு மன்னன்? கொங்கு மன்னனுக்கு வயது அதிகமாயிற்றே.
50 வயது அதிகமில்லை என்று கொங்கு மன்னர் நம்புகிறார். இந்த பைத்தியம் யாரையும் எந்த வயதிலும் பிடித்துக் கொள்கிறது. நீல்விழியின் சொற்களில் வெறுப்பு முன்னைவிட பல மடங்கு அதிகமாக ஒழித்தது. ஜடிலன் பதில் ஏதும் சொல்லவில்லை. அவனையும் மீறி உணர்ச்சிகள் அவன் உடலை ஊடுருவி சென்று கொண்டிருந்தன. தான் எண்ணி வந்த காரியம் அத்தனை சுலபமல்ல என்பதை புரிந்து கொண்டதால் சிறிது நேரம் கழித்து பெரு மூச்சு ஒன்று விட்டான். நீண்ட யோசனைக்கு பிறகு, அரசகுமாரி என்று அவன் அழைத்த போது அதில் கவலை துணித்தது. என்ன வீரரே, தமிழகத்தில் மீண்டும் போர் நிகழும், திட்டவட்டமாக நிகழும். ஆம் வீரரே, நிகழும். அதை தவிர்க்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? முடியும் என்று என் தந்தை நினைக்கிறார். அதற்காகத்தானே உங்களை அழைத்திருக்கிறார் வீரரே. போரை தவிர்க்க என்ன வழி சொல்கிறார் அவர்? வழி எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு வழியை அவரும் தர்மாதிகாரியும் யோசித்திருக்கிறார்கள் என்றால் அரசகுமாரி. ஜடிலன் நீழ்விழியை உற்று நோக்கினான். பிறகு சொன்னான், அரசகுமாரி, உங்கள் அழகு ஆபத்தானது. அதற்கு பதில் நீழ்விழியிடமிருந்து வரவில்லை, ஆனால் சிறைவாசற்படியிலிருந்து வந்தது. ஆம், அவள் அழகு ஆபத்தானதுதான், ஆனால் அதை நீ புரிந்து கொண்டது புத்திசாலித்தனம் என்ற சொற்கள் ஊடிருவன சிறையின் அந்த அறையை. வாசற்படியை திரும்பி நோக்கிய ஜடிலன் நீழ்வெளி இருவரில் நீழ்வெளியின் விழிகள் திகைத்து நிலைத்தன. வாசற்படியில் நின்றிருந்தவரின் குரூரமான கண்கள் நீழ்வெளியை சிறிதும் லட்சியம் செய்யாமல் அவளையும் தாண்டி ஜடிலன் மீது நிலைத்தன. உன்னை எங்கோ பார்த்திருக்கிறேன் என்ற சொற்களும் அவன் வாயிலிருந்து உதிர்ந்தது வேகமாக. அவன் குரலில் வஞ்சகம் ஒழித்தது. பார்வையிலோ அந்த வஞ்சகமே பரவி நின்றது. நீழ்விழியின் அழகு இன்னொரு புது ஆபத்தை சிருஷ்டித்திருப்பதை கன நேரத்தில் உணர்ந்து கொண்டான் ஜடிலன்.